உங்களை போற்று. இது ஒரு 11 தாண்டி ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு. எனக்கு மட்டும் இல்லை, பார்த்த நிறைய பேர் ஆடியன்ஸ்க்கு அவங்க ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. எல்லாருக்குமே கனவுன்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த கனவை அவங்க எப்படி அடையிறாங்கன்றது தான் சுவாரஸ்யமே. அதே மாதிரி தான் இந்த படத்தில் அந்த சுவாரஸ்யத்தை ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க. எப்பவும் போல் ஒரு ரிவ்யூ ஃபார்மேட்டில் அடக்காமல் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 11ஆம் தேதி மிட்நைட் 12 மணிக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 11ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கே பஸ்ஸு கிரியேட் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்டேன் அப்படி இப்படின்லாம் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னடா, நானும் ஒவ்வொரு வாட்டி அமேசான் பிரைமுக்குள்ள போய் படம் வந்துருச்சா வந்துச்சா சொல்லி போட்டுன்னு ட்ரை பண்ணி பார்ப்பேன், எனக்கு மட்டும் வரவே இல்லை. ஸோ இந்த பஸ்ஸு கிரியேட் ஆனாலே ஒரு 10 மணிக்கெலாம் அமேசான் பிரைமில் கரெக்டாக படம் விட்டுட்டாங்க. நாங்களும் ஒரு 10:30 பார்க்க ஆரம்பித்தேன். படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு நர்வஸாக சூர்யா வந்து என்ன பண்ண போகிறாரு, ஒரு மாதிரி ஒரு அவருக்கு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபியூல் எமர்ஜென்சி, அவர் பிளேனை வந்து வேறு ஒரு ட்ராக்கில் இறக்கணும், அவர் எப்படி அவங்களெல்லாம் காப்பாற்ற போகிறாங்கன்ற மாதிரி ஒரு கிரிப்பிங்கான ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கே என்னடா இவ்வளோ கிரிப்பிங்காக ஆரம்பிக்குதுன்னு படுத்துட்டு பார்த்துட்டு இருந்தால் எந்திரிச்சு உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக 97ஸ் கொண்டு போகிறாங்க. மாப்பிள்ளை வந்து எப்போவுமே பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு பார்ப்பாங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக பொண்ணு மாப்பிள்ளையை வந்து பார்க்க வராங்க. பார்க்க வரப்போ பார்த்தா மாப்பிள்ளை ஏதோ ஒரு நல்ல ஒரு வீட்டில் ஒரு நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டல் காடு, அதில் ஒரே ஒரு வீடு, அதில் வந்து மாப்பிள்ளை தான் லட்சியத்தை நினச்சி கனவு காண்டுட்ருக்காரு. அப்படி கனவு காண்டுட்ருக்கவர்கிட்ட இந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, நான் அதை சாதிச்சா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ உன் லட்சியத்தை சாதிச்சா கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. இந்த அப்பர்ணா பாலமுரளி அதான் மாராக்கு ஒய்ஃபாக நடிக்க போகிற அந்த பொம்மி கேரக்டர் வந்தப்பே படம் அந்த டீசர் ட்ரெய்லர் வந்தப்போ இவங்களேண்டா சூர்யாவுக்கு பேராக போட்டாங்கன்னு நிறையா விமர்சனம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் யாருமே இப்படி பேச மாட்டாங்க, தான் லட்சியத்துக்காகவும் தான் கணவருக்காகவும் எப்படி போராடி அவங்களும் அந்த வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்கன்ற மாதிரி ஒரு ரொம்பவே ஒரு வெயிட்டான கேரக்டர். அதுக்கு இந்த அப்பர்ணா பாலமுரளி மாதிரி ஒரு ரோல் யாராலையுமே பண்ண முடியாது, அவ்வளோ ஒரு ஒருத்தியாக நடிச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சூர்யா அப்பர்ணா பாலமுரளியோட கேரக்டர் அந்த ஆர்டிஸ்டோட இது வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அவங்க பேருமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. தேவையில்லாமல் ரொம்ப ரொமான்டிக்காக இல்லாமல் ஒரு சப்போர்ட்டிங்காக எப்போவுமே ஒரு என்ன ஒரு இதாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவிட்டியாக மாற்றுற மாதிரி ஒரு கேரக்டராக ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் பண கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வரதே ஒரு பெரிய பாடாக இருக்கும். அதே மாதிரி தான் மாராக்கும் ஒரு வில்லன் குரூப்பால் ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டு அவர் அப்படியே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரால் எந்திரிக்க முடியுமான்றது வந்து ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இந்த மனுஷன் எப்போ தான்டா சாதிப்பார் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்துருச்சு. மாராவோட லட்சியத்தை பற்றி சொன்னேன், காதலை பற்றி சொன்னேன், அவரோட கல்யாணத்தை பற்றியும் சொன்னேன். அதை தாண்டி மாராவோட அப்பா அவருக்கு எப்படி ஒரு ஹீரோவாக இருந்திருக்காருன்றதையும் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஊருக்கு ஒரு தண்ணி வசதியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கரண்ட் வசதியாக இருக்கட்டும், கரண்ட் வசதியிலேருந்து ஒரு ரயில் வசதி வரைக்கும் மனு போட்டே எல்லாத்தையுமே தான் ஊருக்கு கொண்டு வர வச்சுருக்காரு. ஸோ இப்போ தாங்க எனக்கு புரியுது, மாராக்கு எப்படி இப்படி ஒரு லட்சியம் உருவாச்சுன்னா அதுக்கு அவங்க அப்பா தாங்க காரணம். படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருந்துமே ஒரு பர்டிகுலர் பாட், அது ரொம்ப சின்ன பாட்டாக இருந்தாலும் என்னையை ரொம்ப 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 எமோஷ்னலாக பாதிச்சிருச்சு. ஈவன் நான் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தேன், நான் மட்டும் இல்லை நீங்களும் கண்டிப்பாக அழுதுருப்பீங்க. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பாய்லர் தான், பட் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. மாராவோட அப்பா தவறிடுறாரு, அந்த தவறின அப்பாவுக்கு வந்து கொல்லி வைக்கிறதுக்கு கூட அவரால் வர முடில, ஏன்னா ஃப்ளைட்டுக்கு காசு இல்லை. ஈவன் தோ ஹீஸ் ஃப்ரம் அன் ஏர்ஃபோர்ஸ் கேண்டிடேட், அவரால் கரெக்ட் டைமுக்கு வர முடில. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம்தான் அவரை ரொம்ப ரொம்ப பாதித்து அவர் கனவை என்றைக்குமே விடக்கூடாதுன்னு ஓடிட்டே இருக்க வச்சதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. இந்த படத்தோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்துமே எப்படா தான் கனவை விடாமல் ஓடிட்டே இருக்கார். அதான் ஒரு சுச்சுவேஷன்லாம் எனக்கு வில்லனை பார்க்குறப்ப நானும் அந்த சுச்சுவேஷன் இருந்தேனா அப்போ அவனை கொண்டுட்டே வந்திருப்பேனோ அப்படின்ற அளவுக்கு ஒரு கோவம் வந்துச்சு. பட் ஸ்டில் ஹீ ஃபைட்ஸ், நார்மலாக ஃபைட் பண்ணி அவ்வளோ பண கஷ்டத்துலேயுமே அவர் கனவை விட்டு கொடுக்காமல் ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கார், கடைசியில் ஒரு சக்ஸஸும் ஆகிறார். இதுவே ஒரு பெரிய உதாரணங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லாக்டவுனில் நிறைய பேத்துக்கு வேலை இல்லை, நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, பட் ஸ்டில் அவங்க எல்லாருமே ஒரு ஃபைட் பண்ணி தான் கனவை எப்படியாவது நிறைவேற்றணும்னு ஓடிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சூசைட் பண்ணுறவங்களாம் இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள், ஏன்னா
அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளாம் ஒன்றுமே இல்லை, நம்ம லைஃப்லாம் இவ்வளோ ஒரு ப்ராப்ளம்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ பண கஷ்டம், அவ்வளோ மன உளைச்சல், தான் அப்பாவை இழந்திருக்காரு. இப்படி ஒரு மனுஷன் எப்படி சாதிச்சு வந்தாருன்றத ரொம்ப 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 அழகாக ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சூரரை போற்று, இந்த டைட்டிலுக்கு நிறைய பேத்துக்கு மீனிங்கே தெரியாது. சூரரைனா ஒரு வாரியர் இல்லை ஒரு வீரன்ற மாதிரி அர்த்தம். போற்றுனா போற்றுதல், பாராட்டுதல். ஒரு வீரனை பாராட்டுதல்னு டைட்டில் கார்டையே ஒரு இன்ஸ்பைரிங்காக கொடுத்து படத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சூர்யா மட்டும் சூரர் கிடையாதுங்க, ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், சுதா கொங்காரா, அப்பர்ணா பாலமுரளி, கருணாஸ் இவர்கள் எல்லாருமே சூரர்கள் தான். ஏன்னா அவங்களோட பாட்டிலனா இந்த படத்தை நம்ம இவ்வளோ இப்போ பேசிகிட்டு இருக்க மாட்டோம். இன்னொரு ஒரு முக்கியமான சூரரை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன், யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டயலாக் ரைட்டர், அதான் நம்ம உரியடி விஜயகுமார். எங்கேயுமே இந்த அப்பா பையனுக்கு நடுவில் நடக்கிற சண்டையில் என்றைக்காவது வார்த்தை மாறிடும், தப்பாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது ஒரு க்ரௌடில் பப்ளிக் பிளேஸ்லலாம் நம்மளாம் அப்படி பேசணும்னு நினைக்க மாட்டோம், பட் ஒரு சுச்சுவேஷன் நம்மளை பேச வச்சிடும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ மாசான டைலாக்லாம் கொடுக்கணும்னு இல்லாமல் கரெக்டாக அந்த கேரக்டருக்கு என்ன ஒரு டைலாக் கொடுக்கணுமோ அதை கொடுத்து ரொம்பவே அழகாக ஸ்க்ரீனில் காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு பெரிய மேஜர் ஐடென்டிட்டியாக இந்த டைலாக்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் நிறையா மைன்யூட் டீட்டெயிலிங்லாம் என் கண்ணில் தென்பட்டுச்சு, அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த அப்பா வந்து மனு எழுதுகிறான்றதை நான் அப்போவே சொல்லியிருந்தேன். அந்த மனு எழுதுறது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பேப்பர் கிடையாது, அந்த 70s 80s யூஸ் பண்ணுற அந்த ஒரு மஞ்சள் பேல் கலரில் இருக்க பேப்பரு. அப்புறம் தாம்பரமில் ஏர் ஸ்ட்ரிப்லாம் காட்டியிருந்தாங்க. அப்புறம் அப்போலாம் அந்த டைமில் வந்து இந்த உடுப்பி ஹோட்டல் தான் ஃபேமஸ்னுவாங்க. அதான் அவங்க குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும், அந்த 5-star நிகராக அந்த உடுப்பி ஹோட்டலில் சொல்லுவாங்க. பட் அது நம்ம இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி ரோட்டு கடை மாதிரின்றது தான் சொல்லுவாங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் சூர்யா யூஸ் பண்ண அந்த பழைய புல்லட், அது வந்து ஜாவான்னு நினைக்கிறேன், இருக்கிறதுல ரொம்ப அது பழைய ஒரு 1970s வந்த புல்லட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த தேட்ரு செட்டப்பு, அப்போலாம் தேட்ரு ஓட விடுறப்ப அந்த அவர் வந்து அவங்களாம் தான் அந்த எப்படி வாடகை ஓடுறது, அந்த வட்டி விடுறதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த டீட்டெயிலிங்ஸ் அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நம்மளை அந்த போர்ஷனுக்கு கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இவ்வளோ டீட்டெயிலிங் தெரிகிறதுக்கு காரணமாக அந்த கேமராமேன் நிக்கெட் பூமியை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா நம்மளை நிஜமாகவே அந்த பீரியடுக்கு கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. அந்த தேட்டர் செட்டப்பு, அந்த ஃபிலிம் ரோலில் வந்து அந்த தேட்டர் செட்டப்ஸ்க்கெலாம் கூப்பிட்டு போய் நிஜமாகவே அந்த ஆம்பியன்ஸை அப்போ அப்படி தான் இருந்திருக்குன்றத அழகாகவே நமக்கு காட்டியிருக்கு. இந்த படத்தில் இன்டர்மிஷனை பற்றி நான் சொல்லி ஆகணும். எப்படின்னா நீங்கள் இருவர் படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, அதில் பிரகாஷ்ராஜ் மேலே நிற்பார், மோகன்லால் கீழே நிற்பார். அதில் அந்த கேஸ்ட் டிஃப்ரென்ஸாக அழகாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த படத்துலையும் இன்டர்மிஷனில் சூர்யா கீழே நிற்பார், அந்த வில்லன் மேலே நிற்பாங்க. நீ என்ன நினச்சாலும் என் உயரத்துக்கு நீ வர முடியாதுடான்ற அந்த ஒரு பார்வையில் அந்த கேஸ்ட் டிஃப்ரென்ஸை ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த நோட்டிசபிள் திங்ஸில் நான் கொஞ்சம் சொன்னேன் இல்லையா, அதில் இதையும் சேர்த்துக்கோங்க. நான் இந்த படத்தில் திடீர்னு மெய்சிலிருந்து கேட்ட ஒரு வாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா வந்து பிரசிடென்ட் கிட்டே எப்படியாவது அவர் ஐடியாவை சொல்லணும்னு போவார், அங்கே போய் எப்படியா போராடி அது ஃப்ராடு தரம் பண்ணி தான் உள்ளே போவார். உள்ளே போகிறப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும், நம்ம ஐயா அப்துல் கலாமோட அவர் வாய்ஸு. அந்த இடத்துக்கு அந்த டீம் கண்டிப்பாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் வாய்ஸை ரொம்ப வருஷம் கழித்து கேட்டோடனே டக்குன்னு ஒரு மெய்சிலுத்து அப்படியே இப்போ கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்தளவு ஒரு மொமெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி அப்புறம் விஜய் மல்லையாவோட இதை வந்து அந்த கேரக்டர் வந்து நிஜமாகவே விஜய் மல்லையே நடித்து நடிக்க வச்ச அளவுக்கு அழகாக ஒரு கேரக்டர் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுமே ஒரு எக்ஸ்ட்ரா க்ரெடிட்ஸாக அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி சூர்யா கிளைமேக்ஸில் கடைசியில் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ், செகண்ட் கிளாஸ் இந்த அதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த கேஸ்ட்டை வந்து உடைக்கிறத வந்து பார்த்திங்கன்னா சீட்டெல்லாம் உடைச்சிருவார். பிஸ்னஸ் கிளாஸ் கிடையாது, எக்கானமிக் கிளாஸ் கிடையாது, எல்லாம் ஒரே இது உடைச்சி தள்ளுறது. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய, எனக்கு அது ரொம்பவே அந்த சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னொரு ரொம்பவே ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம், அதான் வில்லன் சொல்லுவார், 10 ரூபா வச்சுருக்கேன் நிம்மதியாக தூங்குகிறோம், எனக்கு ஏதோ சரிப்படலை அப்படின்னு. அது ஒன்று என்னென்னா நெடுமாறன் ராஜாங்கம்மோட வெற்றியை குறிக்கிறதாகவும், நம்ம ரியாலிட்டியில் கனெக்ட் பண்ணுறப்ப 10 ரூபா வச்சுருந்தா நீங்கள் நிம்மதியாக வெளில போயிட்டு வரப்போ தொலைஞ்சிருமோன்ற பயம் தெரியாது. இதே 100 ரூபா 1000 ரூபா வச்சுருந்தா எப்போவுமே பயந்துகிட்டே இருக்கணும்ல, அதையுமே அழகாக இந்த ஸ்க்ரீனில் அதை டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸோட என் கிரெடிட், அதான் அந்த படத்தோட என் கிரெடிட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ரியல் நெடுமாறன் ராஜாங்கம், அதான் கோபிநாத் சாரை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப்ஸ் வந்துட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதான் அவர் எப்படி டெக்கானாக இருக்க அந்த ஒரு ஃபவுண்டர் ஆனார், ப்ளஸ் அவங்க ஒய்ஃப் நிஜமாகவே ஒரு பன் பேக்கரியை வச்சு அவருக்கு அவ்வளோ ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட், எமோஷ்னல் சப்போர்ட்டு. ஒரு மனுஷனை எப்பயும் ஒரு டைவோர்ஸே கொடுக்க மாட்டேன், நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு உமனை காட்டியிருக்காங்க. ரொம்பவே எனக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு அதை பார்க்குறப்ப. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேம்.
ஒரு ரியல் லைஃபை ரீல் லைஃப்பில் காட்டுறப்பே நம்மளால் இவ்வளோ இன்ஸ்பைரிங் ஆக முடியுது. ஸோ நீங்கள் முடிஞ்சால் கோபிநாத் சாரோட ஹிஸ்ட்ரியை ஒரு வாட்டி படித்து பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாங்க என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை பார்க்குறப்ப இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து சாங்ஸு, டீசர், ட்ரெய்லர் இப்போ வரைக்கும் இது கிரியேட் பண்ண ஹைப்பை படம் ரொம்பவே ஒரு ஒர்த்தி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுத்துருக்கு. இந்த படத்தில் வந்து அடல்ட் கண்டென்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை, கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோட பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் ஸ்டோரியில் போட்டுட்ருக்காங்க சூர்யா இஸ் பேக்கு, விண்டேஜ் சூர்யா இஸ் பேக்குன்னு. அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல நினைக்கிறேன், சூர்யா கேன் நெவர் பி பேக், ஹீ இஸ் ஆல்வேஸ் இன் த டாப்.